Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பீன்ஸ் கேரட் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எல்லா சாதத்து கூட வச்சு சாப்பிடுறதுக்கும் பக்காவான காம்பினேஷனா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும். முக்கியமா பிகினர்ஸ்க்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்காது. சோ புதுசா சமைக்க கத்துக்கிறவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. அப்படியே இந்த வீடியோல இருக்கது போல பண்ணீங்கன்னா நம்ம ஹோட்டல்ல கிடைக்கிற பொரியல் போல நீங்களும் வீட்லயே பண்ணலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவு பொடியாக கட் பண்ணின பீன்ஸ், கூடவே ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின கேரட் சேர்த்துக்கோங்க. கேரட் வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸு கேரட் ரெண்டும் ஒரே அளவில் கட் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூடவே கால் கப் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சுக்கோங்க. இடை இடையில செக் பண்ணி பாருங்கள். சில டைம் வந்து கேரட் பீன்ஸு 7 நிமிஷம் 8 நிமிஷத்தில் கூட வெந்துடும். அதனால் நம்ம இதை ரொம்ப குறைவாக வேக வச்சிடக்கூடாது. ரொம்ப கரெக்டான பக்குவத்தில் இது வெந்திருக்கணும். காய் வந்து குழஞ்சிருச்சுனாலும் டேஸ்ட் வந்து சுத்தமாக இருக்காது. அதனால் கரெக்டாக வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. நீங்கள் ஒரு கேரட்டு இல்லைன்னா பீன்ஸ் எடுத்து நசுக்கி பாருங்கள். நசுக்கி பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா வந்து மசியணும். அப்போ அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு உரமாக வச்சுருங்க. இன்னொரு பக்கம் ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரிய வச்சுக்கோங்க. இது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4-5 பல் பூண்டையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. ஸ்டவ் இந்த ஸ்டேஜில் முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பெருங்காயத்தூள் வந்து சேர்த்ததும் குறைஞ்சி போயிடும். இப்போ இது கூட 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கும் போது இது சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல காய், அதை வந்து சேர்த்துடணும். இதில் கொஞ்சமாக தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியோடவே சேர்த்துருங்க. எனக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு, தண்ணியெலாம் எதுவுமே இல்லை. இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்தோடையே இந்த காய் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து ஆனில் வச்சுருக்கக்கூடாது. நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.